Hello guys, welcome back to our video. This is Top Gaming Channel. So, in this video, we gun collection. So, this is the episode. We are going to get a video from 1K. We are going to get a collection video. So, we are going to get a collection video. So, we are going to get a gun skin in this video. So, gun skin is one of the things that we have to use. So, there is a gun skin. But வந்து ஓரளவுக்கு எனக்கு யூஸ் பண்றதுக்கான லெஜெண்டரி கன் ஸ்கின் சோ கண்டிப்பா இருக்கும் சோ அந்த கன் கலெக்ஷன் இந்த வீடியோல பார்த்தலாம் சோ அதுக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னா ப்ரோ ஃப்ரீ ஃபயர்ல வந்து கன் ஸ்கின்லாம் ஃப்ரீயாவே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ அப்படினு சொல்வாங்கல சோ அவங்களுக்கும் இந்த வீடியோல வந்து எவ்வளவு கன் ஸ்கின் வந்து ஃப்ரீ ஃபயர்ல இருந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கன்றது இந்த வீடியோல வந்து பார்த்தலாம் சோ அதுல எது நம்ம ஃபேவரட்ன்றதையும் பார்த்தலாம் சோ அதுக்கு அப்புறம் வந்து அதாவது ஒரு 1.5 வருஷமா விளையாடிட்டு இருப்பேன் நானே சோ அதுல எனக்கு தெரியும் சோ எவ்வளவு கன் ஸ்கின் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க சோ ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிருச்சு சோ எவ்வளவு கன் ஸ்கின் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க சோ எல்லா கன் ஸ்கின்னும் எடுத்து கூட இருக்கிறது இல்லை ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்ததில் கொஞ்சம் கன் ஸ்கின் எடுத்துருப்பேன் ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தாலே எடுக்க தோணாதுல ஸோ அது இல்லாமல் அப்போலாம் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க ஸோ அந்த டைமில் அவ்வளோவும் பெருசாக அதோடைய இது தெரியாமல் விட்டாச்சு ஸோ இப்போ அது ஃபீல் பண்ணிட்டு ஸோ ஓகே மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறன்ற மாதிரி ஸோ அந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் சொல்லுவாங்களா ஸோ அந்த டைலாக் தான் ஸோ ஓகேவா ஸோ மஞ்சள் ஆரம்பிச்சுலாம் ஸோ என்னென்னா வந்து M4A1 ஸோ M4A1 ஸோ இந்த கன்று வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து அந்த தீபாவளி விஷயத்தில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேவா ஸோ இது ஒன்று ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக இருக்கிறது வேணாமல் ஸோ அதுக்கப்புறம் இந்த M4A1 எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கன் ஸ்கின்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேணாம் தான் ஸோ ஏன்னா நான் எடுத்து M4A1 வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்து வேணாம் M4A1 யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ அதனால் பட் இருந்தாலும் M4A1 தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பட் இருந்தாலும் வேணாம் M4A1 நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டுமே ஒரே பவர் தான் பட் இது எர்த்தில் வந்து மேக்ஸின் மைனஸ் பண்ணியிருப்பான் வேணாம் வந்து ரேஞ்ச் மைனஸ் பண்ணி வச்சுருப்பான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இந்த கன் ஃப்ரீயாக கொடுத்தது ஸோ இதுக்கப்புறம் இருக்க கன்று ஸோ அந்த கன்னும் இது இதுவும் ஃப்ரீயாக கொடுத்து ஸோ ரெண்டுமே டபுள் டேமேஜ் கன் தான் ஸோ இது ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ எர்த்து M4A1 கிட்டத்தட்ட M4A1 ஒரு 3 கன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரீ ஃபயர்லேயும் கன்னெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு 6 மாதம் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ இந்த கன் ஸ்கின்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து AK ஸோ AKல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து விண்டர்லேண்ட் சேக்கு இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராகன் AK அதை எடுத்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த AK ஸோ இதெல்லாம் வந்து இந்த பம்ப்ளி AK எதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து அந்த வெப்பன் ராயலில் ஸோ கீழே அப்படி எப்படி கிடக்கும் ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ண அடிக்குது ஸோ இந்த AK ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ இது எப்போ ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா செகண்ட் ஆனிவர்சரிக்கு அந்த இதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தது ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேர் AKல ஸோ அதனால் வந்து AKலும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்கின் கிட்டே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் M4A1 ஸோ சி M14 ஸோ ஓகேவா M14 வந்து இந்த கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது தான் ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்தது தான் ஸோ அந்தளவுக்கு ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா கன் ஸ்கின்லையும் ஒரு கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயும் இல்லை பட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஸோ ஸ்கேரில் என்கிட்ட இருக்கிறது இந்த மிஸ்டிக் ஸ்டிக்கர் ஸ்கேர் தான் ஸோ குப்பீடு இல்லை ஸோ இதில் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயரே ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுக்கு அதே எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன்னா ஸோ இது வந்து இன்னும் லெவலப் பண்ணல செகண்ட் லெவலில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் பண்ணதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணிடலாம் ஸோ இது ஃப்ரீயாக கொடுத்தது இது ஃப்ரீயாக கொடுத்தது ஸோ இது ரெண்டு கன்னுமே வந்து தொடர்ந்து ஃப்ரீயாக கொடுத்த கன்று தான் ஸ்கேரில் ஸோ ஸ்கேர்லேயும் வந்து நிறைய கன் ஸ்கின் வந்து ரெண்டு கன் ஸ்கின் ஓகேவா ஸோ ரெண்டு கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து குப்பீட் ஸ்கேர்லாம் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் நிறைய பேர் கிடச்சிருக்கோம் ஸோ ஓகே ஸோ அதுக்கப்புறம் க்ரோஸாவில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இது வந்து வெப்பன்றா இல்லையா விட்டானுங்க ஸோ இந்த அப்படி தான் ஞாபகம் இருக்குது ஸோ வெப்பன் ராயில் கீழே இருந்து தான் தெரியல அதில் எடுத்தது ஸோ இந்த பூயா வந்து அந்த இந்த பூயா ஆப்பில் வாட்ச் பண்ணி அந்த பாக்ஸில் கிடைக்கிறது ஸோ அதுக்கப்புறம் SKS-ல பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் டேமேஜ் ஒன்று இருக்குனா வேகமாக போயிட்டுருக்குண்ணா ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்த கன்லாம் வந்து எலைட்டில் எடுத்தது அதில் எதுக்குமே பவர் இருக்காது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸில் ஸோ இது என்கிட்ட இருக்கிறதுல ஸோ இது வந்து பவர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் டீனேஜ் ஃபேமஸ் இருக்கும் ஸோ அது வந்து இதில் இல்லை ஓகேவா ஸோ ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த ஃபேமஸ்ஸு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஏதாச்சும் ஒரு கிரேட்டில் ஓப்பன் பண்ணி எடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல ஸோ ஓகே ஃபேமஸ்லேயும் ஒரு 2 ஸ்கின் கிட்டே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது SPD-யா
எஸ்பிடியில் எஸ்பிடி ஓகேவா. ஸோ எஸ்பிடியில் அது வந்து ட்ராக்னோ. ஸோ அதுதான் அதில் வந்து ரெண்டு ஸ்கின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மூணு ஸ்கின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இந்த ரெண்டு ஸ்கின்னும் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது டபு சிங்கிள் டேமேஜ். ஸோ ரெண்டாவது இருக்குது அது ரேட் ஆஃப் ஃபயர். அது வந்து டாப் அப் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்தது வந்து வெப்பன் ராயல். ஸோ எக்ஸ்எம்8ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சூப்பரான ஸ்கின் தான். ஃபஸ்ட்டு நான் வச்சிருக்கிறது இன்குபேட்டரு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்கின்னும் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ரெண்டு ஸ்கின்னுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தது தான் ஃப்ரீ ஃபயரில். ஸோ ஃபஸ்ட்லேருந்து விளையாடிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் M60 இதுவும் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் டம்மி ஸ்கின்னு. இதுக்கெல்லாம் பவர் கிடையாது, பவர் கிடையாது. ஸோ இந்த ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கின் வந்து இப்போ வந்து அந்த டபுள் பேரில் எடுக்கும்போது எடுத்தது. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் வந்து AN94. ஸோ AN94 எனக்கு கன் ஸ்கின் அவ்வளோ இருக்காது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அதுவும் ஃப்ரீயாக கொடுத்தது. தேர்டில் காட்டணும் பார்த்தீங்களா பூயா. ஸோ அதுவும் வந்து அந்த பூயா கிரேட்டில் நிறைய பேர் கிடச்சிருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஃப்ரீயாக கொடுத்த கணக்கு தான். ஸோ பராஃபிலுக்குலாம் ஸ்கின் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதுக்கு. ஆனால் நான் வந்து எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதோ காட்டினே ஆகு. ஸோ அதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் அவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் SMGக்கு போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த UMPல எக்கச்சக்கமான கன் ஃப்ரீ ஸ்கின். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் சரி, இந்த கன் ஸ்கின்னும் சரி, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஒன்று. ஸோ இது ஃப்ரீ. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோர்த்தில் இருக்க அதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான கன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ கன் ஸ்கின்னு காஸ்ட்யூம் இதெல்லாமே ஃப்ரீ ஃபயர் வந்து காசு வாங்கவங்க இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்கும் போது, ஸோ அவங்க அந்த சர்வர் மெயின்டைன் பண்ணுற அவங்களுக்கு வந்து இந்த சேலரி கொடுக்கணும். எக்கச்சக்கமான வேலை இருக்குது, காசு வாங்குவானுங்க. அதில் என்ன ஒரு பாரபட்சம்னா நம்ம சர்வருக்கு கொஞ்சம் அதிக காசு வாங்குவானுங்க, மற்ற சர்வருக்கு கொஞ்சம் கம்மியாக வாங்குவானுங்க. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மேலே கீழே வர்றது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி அவங்களும் நிறைய கன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது MP5 ஃபஸ்ட்டு காட்டின ரெண்டு கன்னுமே ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஸோ இதுவும் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கன்று வந்து அந்த இதில் ஸோ வெப்பன் ராயல் கீழே என்னடா ஃப்ரீ ஃப்ரீ நீட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உண்மையிலேயே ஃப்ரீயாக கொடுத்து ஃப்ரீ தாங்க சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ எடுத்தது. ஸோ இது வந்து அப்போ இன்குபேட்டர் ஃபஸ்ட்டு வரப்பே எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் நியூ இயர் MP40. இது மூணுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான MP40. ஸோ அதுக்கு பவர்ஃபுல்னா ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும் ஆடுறதுக்காக தான். ஸோ இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது, இதுவுமே வந்து பவர்ஃபுல் தான் ஓகேவா. MP40 ஒரு MP40 வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர்னு ஃபேர் வச்சுட்டு எவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு நம்மளும் பார்த்துலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கல. ஸோ இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்தது. ஸோ அந்த ரெண்டு கன்று வந்து லெஜெண்டரி. ஸோ இதுவும் வந்து ஃப்ரீயாக கொடுத்து. ஸோ P90 வந்து ரெண்டு கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கன் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது இப்போ கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த CG50. ஸோ அந்த கன்று. ஸோ அதெல்லாம் வந்து தலையை தனியாக பேர்த்துருவோம். ஸோ அப்போ இருந்த கன்னில் ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து M10 எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் ஒரு கன் இருக்குது, நான் வேகமாக கட்டிக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ 9 நிமிஷத்தில் முடிக்கணும்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்பாஸ்லாம் எப்படி கொடுத்தானுங்க ஞாபகம் இல்லை. கிரேட்டில் ஓப்பன் பண்ணி தான் கொடுத்துருப்பானே, நம்ம அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் காசு. ஸோ அதுக்கப்புறம் M10 எனக்கு ஸோ அது வேகமாக கட்டினதுலாம் திருப்பி சொல்கிறேன். அந்த பச்சை கலர் மட்டும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்குது, மற்றபடி அதில் ஒரு ரெண்டு கன் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டபுள் பேரில் எனக்கு ஸ்கின் அந்த ஃபஸ்ட் ஹிட் ரெண்டு கன் ஸ்கின் இல்லை. ஸோ அதை ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து கிடைக்கல. ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ வந்ததில் அந்த ரெண்டு கன் ஸ்கின் இருக்கும், அது ரெண்டுமே எனக்கு பிடிச்ச கன் ஸ்கின் தான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்னைஃபர். ஸோ அதாவது AWமே. ஸோ AWமில் ஸோ இருக்க எல்லா கன் ஸ்கினும் வந்து இந்த ரெண்டு கன் ஸ்கின் தான் நல்லாயிருக்கும். இது ரெண்டு ஸ்கின் தான் பவர் இருக்குது, மற்றதெல்லாம் சும்மா டூப்ளிகேட்டு. அதெல்லாம் எலைட்டில் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் Kar 98. ஸோ ஒரு காலத்தில் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதோட பவர் எல்லாம் குறைச்சி விட்டானுங்க. ஸோ அதனால் நல்லா இல்லை. ஸோ அதனால் இந்த மூணு Kar 98 அப்புறம் வந்து இது வந்து டாப் அப் லைட்டு. ஸோ எவ்வளோ தான் கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது எவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ கலருக்காக வச்சுக்கிறது. பேனுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 9 பேன் இருக்கும். ஸோ இதுலேயும் பேன்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேனு, ஸோ 4-5 பேன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். ஸோ பராங் தானே. ஸோ அதுலேயும் ஒரு 3 கொடுத்துருக்கான். ஸோ பேட்லேயும் ஒரு 3 கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டான கொடுத்தது கிடையாது. ஸோ ஃப்ரீயாக கொடுத்ததில் சொல்கிறேன். ஸோ ஃபிஸ்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்தது கிடையாது. ஸோ அப்புறம் கிரெனேட்டில் ஒரு 17 கிரெனேட் இருக்குது. அப்புறம் க்ளூ ஹாலில் இப்போ லேட்டஸ்ட்டாக டாப் அப்பில் வந்து எந்த க்ளூ ஹாலுமே எட்டிருக்காது. ஸோ எந்த க்ளூ ஹால்னா ஒரு 2 டாப் அப் யூனிட் க்ளூ ஹால். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் க்ளூ ஹால் இருக்காது. ஸோ அது இப்போலாம் வந்து அவ்வளோவும் டாப் அப் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் ஸோ அவ்வளோ தான். இந்த இதில் வந்து ஒரு 12 க்ளூ ஹால் இருக்கா. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் வந்து M79. ஸோ M79 இருக்குது. ஸோ அதுவும் வச்சு விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம இல்லாடணும்னு பார்க்கும்போது கன்று கிடைக்காது. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அதை வச்சு விளையாட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எவ்வளோதான் எஸ் கன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப வேகமாக போயிட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் கலெக்ஷன் என்ன சொல்லுங்கள் போட்டுடலாம். ஸோ கன் கலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட என்னென்ன கன் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ மொத்தத்தையும் கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச கன் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதை தவிர்த்து, ஸோ அதாவது வந்து மெக்கல் MP40 ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விண்டர் லேண்ட்ஸில் இருக்க மொத்த AKவும் சரி M10 மொத்தமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய ஏவெண்ட்டில், ஸோ அதுக்கப்புறம் M4 ஏவெண்ட்டில், ஸோ 4 அது இன்குபேட்டர் கிடையாது, இன்குபேட்டர் மாறிருக்கும் 4. ஸோ அதுவும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய கன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருந்தனா ஸோ நிறைய கன் நீங்களும் வச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுத்துது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப லெஜெண்டரியாக இருக்கிறதுலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீ ஃபயரும் ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் கன் ஸ்கின் மேலாம் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம இப்போ இறக்கி இருந்தோம்னா ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் கன் ஸ்கின் கொடுக்கலையா ப்ரோ அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஸோ நான் வந்து ஃப்ரீ ஃபயருக்குலாம் சப்போர்ட் பண்ணல, இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து உண்மையிலே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அவ்வளோ கொடுக்குறதில்ல, பட் அவங்க இது பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ அதை பற்றி பேசுகிற வீடியோ எந்த போயிடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், லவ் யூ கைஸ். நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன்.